என்று இந்த சபையிலே வைத்து உறுதி. அது வரலாறு. ஆனால் இன்று பாருங்கள், அவர் நிலையை
அவர் குண்டுமலைகளை கொட்டினவர்கள். அதற்கு பின்பு வந்தவர்கள் எல்லாம் எங்களுடைய மக்களை திங்கள மக்களுக்கு வாக்குகளை பெற வேண்டும் என்று சொல்லி எங்களை மக்களை அழித்தொழித்தவர்கள் என்றைக்குமே எங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள். எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டத்தை சின்ன பின்னமாக்கிய ராணி விக்ரமசிங்க கூட தமிழ் தேசிய விடுதலைக்கு உதவி செய்ய மாட்டார். ஆகவே எங்களுடைய மக்களை நாங்கள் நம்ப வேண்டும், எங்களுடைய மக்கள் எங்களோடு நிற்க வேண்டும். இப்படியான சுதந்திரத்திற்காக எங்களோட மக்கள் துணைகின்றால் தொழிலாளர் தினத்திலே தொழிலாளர்களுக்கு கிடைத்த வெற்றி மாதிரி எங்களுடைய தமிழ் தேசியத்திற்கு வெற்றி கிடைக்கும். என்னை கலந்து வாய்ப்பு வடக்கு கிழக்கிலே நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றதா என்றால் அவர்கள் நடந்ததாக தெரியவில்லை. வடக்கு கிழக்கிலே இருந்த ஆயுதப்படையைச் சேர்ந்த இரண்டு இராணுவ ஆளுநர்கள் மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் கூட கடந்த ஆட்சியிலாம் நியமிக்கப்பட்டவர்கள். அந்த கடந்த ஆட்சியின் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு உயர்த்தப்பட்டவர்கள் என்ற காரணத்தினால் மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். திருவோணமலையிலிருந்து இராணுவத்தைச் சேர்ந்த அந்த அரசாதிகள் மாற்றப்பட்டிருக்கின்றார். ஒரு தமிழ் பேசும் பிரதிநிதியை ஒரு தமிழ் பேசும் அதிகாரியை அந்த மாவட்டத்தில் போட்டார்களா என்றால் இல்லை. நம்மளை தெரிந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் நாங்கள் வடக்கு கிழக்கு மாகாண மக்களுக்கு மட்டுமல்லாமல் அல்லெஞ்சில வாழ்கின்ற தமிழ் மக்களுக்காகவும் குரல் கொடுக்க வேண்டியது நமது தலையாக கடமை என வேண்டி நாம் நமது தலைவர்கள் 1948 ஆண்டு சுதந்திரம் கிடைத்திருந்தாலும் அந்த சுதந்திரத்துக்கு பின் தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டிலே ஆட்சி அமைந்திருந்த சிங்கள பெரும்பான்மை அரசியல் அனைத்தும் தமிழ் மக்களை அனைத்து வகையிலும் தொழிலாளர்கள் மட்டுமல்ல அனைத்து வகையிலும் புரண்டளி இருந்தார்கள். இந்த மீன்பிடி தொழிலாளர்கள் இன்று கடலில் எல்லைகளை எடுத்துக் கொண்டார். ஏனைய நாட்டு கப்பல்கள் வந்து ஆறுகளில் மீன் பிடிப்பதன் ஊடாக கரையோரத்தில் உள்ள கரைகளில் மீன் பிடிப்பவர்கள் குறிப்பிட்ட 7-8 வருடமாக இன்று மீன் பிடிக்க முடியாத துப்பாக்கி ஏற்படுகின்றன. அது மட்டுமல்ல, மாவட்டத்தில் இருக்கிற குளங்கள் கிட்டத்தட்ட 27 குளங்களில் அவர்கள் தங்களுடைய ஜீவாதாரத்தை வளர்த்துக் கொண்டிருந்தார்கள். அந்த குளங்களில் எல்லாம் ஏனைய மீன்கள் எல்லாம் கொன்றுவிட்டு இயற்கையோடு சம்பந்தம் மீனர்கள் அழிக்கப்பட்டு இன்று அவர்கள் பிச்சை எடுக்கின்றனர். பார்க்கலாம், எந்த குளத்தில் எடுத்துக் கொண்டாலும் சரி, செங்கலையாலையும் கோள்கள் மீனையும் கொண்டு விட்டு இயற்கையோடு சம்பந்தப்பட்ட முழு மீனர்களும் அழிக்கப்பட்டிருக்கின்றன. எல்லா மீனும் அழிக்கப்பட்டவுடன் அந்த மீன் நீங்க உள்ளாததுக்கு அது தேர பொட்டியார் அடிக்கலாம், பொட்டியார் அடிக்கலாம், சுங்கார அடிக்கலாம், பிதார அடிக்கலாம், பனையார் அடிக்கலாம், என்ன மீனர் வந்தாலும் முழு மீனும் அழைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பகுதி மக்கள் பிச்சை எடுக்கக்கூடிய நம்பிக்கை தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். மக்கள் பலம் தான் ஜனநாயக பலம். அந்த ஜனநாயக பலம் தான் ஒரு ஜனநாயக நாட்டிலே மிகவும் முக்கியமானது. அந்த பலத்தை நாம் இழந்துவிட்டு இருக்கின்றோம் என்றால் எங்களுடைய உணர்வுகள் என்றும் மனங்களிக்கப்படவில்லை. இன்று மீண்டும் நாங்கள் மிதவாத சிந்தனைகளோடு அதே விடயத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அன்பர்களே, தலைமை மிகவும் முக்கியமானது. ஒரு செயற்பாடு நடைபெறுகின்ற பொழுது தலைமை மிகவும் முக்கியமானது. அந்த தலைமை என்பது வெறுமனே தமிழர்களுக்கு மட்டுமான தலைமையாக இருக்கக்கூடாது. இருந்தால் போதா, அந்த தலைமை மற்றவர்களாலும் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு சிறந்த தலைமையாக இருக்க வேண்டும். அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு சிறந்த தலைமை இருக்கின்ற பொழுதுதான் விடயங்கள் கையளிக்கப்படுகின்ற பொழுது இந்த தலைமை இந்த விடயங்களை இனிமேல் சிறந்த முறையிலே கொண்டு செல்லும் என்கின்ற நம்பிக்கை பலருக்கும் ஏற்படும். மற்றவர்கள் இடம் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். துணிச்சலோடு செய்ய வேண்டும்.
இந்த நிலைமைக்கு இந்த மேலிடம் நின்று முடிவெடுக்க வேண்டும். இதை நான் வீட்டு கூடாமல் இருக்கிறேன். ஆகவே நாங்கள் பல வகையில் தமிழ்ச் சமூகம் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். தமிழரசு கட்சியோ அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்போ குட்ட குட்ட புரியவர்கள் அல்ல. நாங்கள் மனிதர்களாக மாற மாட்டோம். நாங்கள் எங்கள் மக்களுக்காக உயிரை கொடுத்து பார்வையோர்கள் என்று பார்வையிட்டுக் கொண்டு போவர்கள் இனியும் பார்வட போவர்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஆகவே அன்பாக மக்களை இந்த மேலிடத்தில் உங்களிடம் வேண்டுகிறேன். நாங்கள் ஒரு தேர்தலை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம். எங்களது மக்கள் பல வழிகளிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விமோசனத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடன் எங்களுக்கு இருக்கிறது. அவை மீண்டும் ஒரு தேர்தலில் உங்களது பொன்னான வாக்குகள் மூலம் எங்களது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களின் தேவோமித்த கட்சி என்பது நிரூபிக்கப்பட வேண்டும். அவ்வாறு இருக்குமாயிருந்தால்தான் நாங்கள் எங்களது மக்களின் தியாகங்களுக்கான முடிவை தேடி செல்கின்ற பயணத்தில் நியாயமான வெற்றியை அடைய முடியும். அது உங்கள் கையில் தான் தங்கியிருக்கிறது. ஒரு அரியணைத்தினருக்காக கட்சியை ஒதுக்காதீர்கள். இதுதான் உண்மை. அரியணைத்தினர் தரப்படுங்கள். இன்னொருவருக்கு நீங்கள் அதை தெரியுங்கள். ஆனால் கட்சியை விடாதீர்கள். கட்சியை விட்டால் தாயை நாங்கள் கொடுப்பதற்கு சமம். இது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். ஒரு ஏறையும் இல்லை, இறங்க வடக்கு வந்தவர மாதிரி ஏறி போய் நிற்கிறோம். சம்பந்தனையாளருக்கு போய் தலைக்கு வந்து தலைவர் விரவாக நின்றாரு. அவரும் தலைக்கு போய் விழுந்தாரு. சொல்லி தந்தை கிட்ட அவர் எழுதி போனாரு. கொடியெடுத்தோடியா கலந்து கொள்ள வேண்டி இருப்பதால் விரைவாக முடிக்க வேண்டியிருக்கின்றது என்பதையும் கூறி அடுத்ததாக கலந்து சிறப்பிக்க வந்து கருத்துரைகள் வழங்க வந்தும் இந்த வீட்டிற்கும் எமது மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்றத்தினர்களே, அத்துடன் எமது கிழக்கு மாகாண சபையின் உறுப்பினரும்